ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நாகாஸ் எங்கள் வீட்டு சமையல் ட்ராவல் பிளாக். என்னடா இன்றைக்கி வந்து ட்ராவல் பிளாகில் எங்கே போகிறாங்கன்னு பார்க்குறீங்களா? இன்றைக்கி நம்ம வந்து கோயம்புத்தூர்லேருந்து கிளம்பி நம்ம வந்து வெள்ளக்கோவில் காங்கேயம் பக்கத்தில் இருக்க நாட்ராயன் கோயிலுக்கு தாங்க போயிட்டுருக்கோம். அந்த நாட்ராயன் கோயில் பார்த்துக்கிட்டிங்கன்னா அவ்வளோ சக்தி வாய்ந்த தெய்வம். அங்கே வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்ம வேண்டி வைத்த எல்லா காரியங்களுமே உடனடியாக நடந்துருது. அப்படி அந்த வேண்டுதல்கள் நடந்துற பட்சத்தில் வந்து அங்கே இருக்க மக்கள் வந்து வேண்டினவங்க வந்து உடனே வந்து முடி காணிக்கை கொடுத்து அப்புறம் வந்து பொங்கல் வச்சு சிறப்பு கொடுக்குறாங்க. அது போல தாங்க என் தங்கச்சிக்கு வந்து வேண்டி வச்சுருந்தாங்க. தங்கச்சிக்கு வந்து பையன் பிறந்தா இந்த மாதிரி வந்து சிறப்பு கொடுக்குறேன் அப்படின்னு வேண்டி வச்சுருந்தாங்க. அந்த விசேஷம் வந்து நல்லபடியாக முடிஞ்சதுனால இன்றைக்கி வந்து அவங்க வந்து சிறப்பு வந்து கொடுக்குறாங்க. குழந்தைங்க வந்து மொட்டையும் அடிக்கிறாங்க. அதுக்காக தான் நம்ம அந்த கோயிலுக்கு போய்கிட்டிருக்கோம். இப்போ வந்து நம்ம வந்து வெள்ளக்கோயில் பக்கத்தில் வந்தாச்சு. அங்கேருந்து நம்ம நாட்ராயன் கோயில் பக்கத்தில் தாங்க வந்துட்ருக்கோம். அப்படியே நம்ம ஒரு வந்து ஒரு டைவர்ஷன் எடுக்க வேண்டியதான். இப்போ வந்து நாட்ராயன் கோயில் பக்கத்தில் வந்தாச்சு. பாருங்கள், அங்கே வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த வெயில் காலத்துக்கும் அதுக்கும் பார்க்குறக்கே வந்து எப்படி வந்து மரங்கள்லாம் எவ்வளோ இப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் ஏப்ரல் மே நினச்சா ரொம்பவே பயமாக இருக்குது நமக்கு. பாருங்கள், இப்போ நம்ம கோயில் பக்கத்தில் வந்துட்டோம். இங்கேருந்து மெயின் ரோட்லேருந்து கோயில் பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு கிலோமீட்டர் தாங்க இருக்குது. இப்போ நம்ம கோயிலுக்குள்ளே வந்தாச்சு. கோயிலுக்குள்ளே வந்தோடனே நிறைய வண்டிகள், அதாவது வெவ்வேறு ஊர்லேருந்து வந்து நிறைய பஸ்ஸில் காரில் அந்த மாதிரியெல்லாம் நிறைய பேர் வந்து அவங்கவுங்களுடைய வேண்டுதல்கள் நிறைவேறிடுச்சு. அந்த சந்தோஷத்தை வந்து கொண்டாடும் வகையில் வந்து அவங்க வந்து சொந்தக்காரங்களெல்லாம் கூப்பிட்டு சிறப்பு கொடுத்து சந்தோஷமாக அதை வந்து அனுபவிக்கிறாங்க. அந்த மாதிரி பார்த்திங்கன்னா விளையாட்டு சாமானங்கள், குழந்தைகளுக்கு தேவையான எல்லா பொருளும் வந்து அங்கே வச்சுருக்காங்க. பாருங்கள், எவ்வளோ பொருள் வந்து அங்கே வந்து டிஸ்பிளேயில் அந்த மாதிரி வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு பொருளாக பார்த்துட்டு உள்ளே நம்ம நுழையும் போது இந்த மாதிரி வந்து நிறைய பொருளெல்லாம் வச்சுருக்காங்க. அதெல்லாம் பார்த்து வாங்குறவங்க வந்து இந்த மாதிரி பொருள் குழந்தைங்க வந்து எப்பயுமே கேட்பாங்க இல்லையா, எங்கே போனாலுமே எனக்கு அம்மா எனக்கு இது வாங்கி கொடு அது வாங்கி கொடு அந்த மாதிரி கண்டிப்பாக கேட்பாங்க. அதனால் வந்துட்டு அவங்க பேரண்ட்ஸ் எல்லாம் குழந்தைங்க கேட்குறதெல்லாம் ஒவ்வொன்றும் வந்து வாங்கி கொடுக்குறாங்க. கொடுத்துட்டு உள்ளே போகிறோம். நிறைய மண்டபங்கள், அதாவது சின்ன சின்ன மண்டபங்கள், பெரிய மண்டபங்கள்லாம் நிறைய கட்டியிருக்காங்க. அதில் வந்து ஒவ்வொருத்தவங்களும் வந்து அவங்களோட உறவினர்களோட அங்கங்கே தங்கி வந்து இந்த மாதிரி சிறப்பு வந்து சமையல் செஞ்சு அந்த மாதிரி சிறப்பு வந்து கொடுக்குறாங்க. உங்களால் பாருங்க, குழந்தைங்களுக்கு வந்து மெயினாக வந்து மொட்டை அடிக்கிறது இருக்கு இல்லையா, அதாவது முடி காணிக்கை கொடுத்து மொட்டை அடித்து அந்த மாதிரிலாம் பண்ணுறாங்க. இது தாங்க கோயில். கோயிலுக்கு வந்து அந்த உள்ளே வந்து சுவாமி கும்பிட்றதுக்கு அந்த என்ட்ரன்ஸ் வந்து அது தான். உள்ளே நம்ம மெயின் என்ட்ரன்ஸ்லேருந்து உள்ளே வந்து இந்த மாதிரி ரெண்டு மூணு மண்டபங்கள் வந்து கட்டி வச்சுருக்காங்க. அவ்வளோ வந்து கோயில் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா அவ்வளோ நீட்டாக, அவ்வளோ அழகாக, அவ்வளோ சூப்பராக பண்ணி வச்சுருக்காங்க. பாருங்கள், எல்லாம் வந்து அவங்கவுங்க சொந்தக்காரங்களோட அப்படியே குடும்பத்தோட அவ்வளோ ஒற்றுமையாக வந்து செய்கிறாங்க. அதே மாதிரி வந்து இங்கே பார்த்திங்கன்னா சிறப்பு, இன்றைக்கி சிறப்பு பார்த்திங்கன்னா ரெண்டு ஆடு வந்து சிறப்பு கொடுத்தாங்க. அதை தான் நீங்கள் பார்க்குறீங்க அங்கே. அந்த சிறப்பு கொடுத்தோன்னே அந்த ரத்தத்தை எடுத்து நம்ம நெத்தியில் திலகமாக வச்சுட்டு அதுக்கப்புறம் போய் நம்ம கை காலெல்லாம் கழுவிட்டு நம்ம வந்து மொட்டையடிக்கிற இடத்துக்கு போனோம். குழந்தைக்கு வந்து இப்போ நம்ம வந்து முடி காணிக்கை கொடுக்கணும் இல்லையா, அதனால் வந்து அந்த கெடா வெட்டுனாங்க இல்லையா, அங்கேருந்து நம்ம முடி காணிக்கை கொடுக்குற இடத்துக்கு போகணும். இன் பிட்வீனில் தான் அந்த கோயிலோடைய சுவர் பார்க்குறீங்க. அந்த அளவுக்கு வந்து நடுவில் வந்து அவ்வளோ மண்டபங்கள், அவ்வளோ வண்டிகள் எல்லாம் இருக்குது. மரத்தடியில் வந்து மக்கள் வந்து, அது முக்கியமாக லேடிஸ் வந்து அங்கேயே வந்து வீட்டிலேருந்தே திங்ஸ் எல்லாம் கொண்டு வந்து பொங்கல் வச்சு அங்கேயே வந்து சமைச்சு அங்கேயே அவங்க எல்லாம் சாப்பிட்டுட்டு வண்டியில் வந்துட்டு அப்படியே வண்டியில எல்லாம் போகிறாங்க. அந்த அளவுக்கு வந்து என்ன சொல்கிறது, வந்து ஒரு ட்ரிப்பு வந்து நம்ம என்ஜாய் பண்ண எப்படி இருக்கும், மொத்தம் குடும்பமாக வந்து எல்லாம் என்ஜாய் பண்ணி வந்து சாப்பிட்டுட்டு சாமி கும்பிட்டுட்டு அவ்வளோ சூப்பராக என்ஜாய் பண்ணிட்டு போகிறாங்க. உங்களால் பார்க்குறேன் முடியுதுன்னு நினைக்கிறேன். பாருங்கள், அவங்கவுங்க டெம்போவில், சின்ன சின்ன வண்டிகளில், காரில், பஸ்ஸில், அதுவும் ரொம்ப தூரத்துலேருந்து வெளியூர்களில் இருந்தெல்லாம் பஸ்ஸில் எல்லாம் வந்து அரேஞ்ச் பண்ணி
மொத்தமாக வந்து அந்த அளவுக்கு கும்பிட்டுட்டு போகிறாங்க. அந்த அளவுக்கு வந்து இந்த நாட்ராயன் அந்த சுவாமி வந்து அவ்வளோ சக்தி வாய்ந்தவர். இங்கே கருப்புசாமி இருக்கிறாங்க, அதுக்கப்புறம் வந்து நிறைய சுவாமிகள் இருக்காங்க. இது வந்து நம்ம இப்போ வந்து முடி காணிக்கை கொடுக்குற இடத்துக்கு தான் நம்ம போயிட்டுருக்கோம். அங்கே வந்து பார்த்திங்கன்னா எல்லா குழந்தைங்களும் அந்த பலூனெல்லாம் வாங்கினாங்க இல்லையா, அந்த பலூன்லாம் வச்சு அவ்வளோ ஜாலியாக விளையாண்டுருந்தாங்க. அந்த இடம் கூட பார்த்திங்கன்னா அவ்வளோ க்ளீனாக வச்சுருக்காங்க, அதுக்குன்னு தனியாக ஒரு பில்டிங் கட்டி அந்த இடத்துல அவ்வளோ க்ளீனாக. நான் வந்து இது காட்டணுன்றக்காக தான் காட்டுறேன். நான் வந்து அவ்வளோ வந்து முடி காணிக்கை கொடுக்குற இடம் வந்து அவ்வளோ நீட்டாக வச்சுருக்காங்க. அந்த இடத்துல வந்து முடி காணிக்கை கொடுத்ததுக்கப்புறமா வந்து பாத்ரூம் ஆகட்டும், குளிக்கிறது குழந்தைங்களுக்கு பெரியவங்களுக்கு எல்லாமே குளிக்கிறதுக்கு பாத்ரூம் ஃபெசிலிட்டி எல்லாமே அவ்வளோ பக்காவாக வச்சுருக்காங்க. பாருங்கள் அங்கேருந்து உங்களுக்கு ஒரு சைட் வியூ தான் காட்டுற கோயில் வந்து எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. சுற்றி சுற்றி நிறைய மண்டபங்கள் நிறைய கோயில்கள் கட்டி வச்சுருக்காங்க. இப்போ வந்து நம்ம உள்ளே நுழைஞ்சிட்டோம். நுழைஞ்ச உடனே வந்து அங்கே மொட்டை அடிக்கிற இடம் பார்த்து எவ்வளோ க்ளீனாக இருக்குது அப்படின்ட்டு ரெண்டு மூணு பேர் உட்காந்து மொட்டை அடிச்சிட்டு இருக்காங்க. நம்ம வந்து இனிமேல் தான் வந்து குழந்தைக்கு வந்து அடிக்க போகிறோம். பாருங்கள் தாய் மாமா மடியில் வச்சு குழந்தைக்கு வந்து மொட்டை அடிக்கிறாங்க. குழந்தை வந்து அந்த பையன் அவ்வளோ அழுகிறான், அவன் அவ்வளோ கத்திகிட்டே இருந்தான். அப்புறம் வந்து அவனை எப்படியும் அமைதிப்படுத்தி அப்படி இப்படி எல்லாம் காமிச்சு அந்த குழந்தையோட அழுகி ஓரளவுக்கு எல்லாம் கண்ட்ரோல் பண்ணி ஓரளவுக்கு வந்து பாருங்கள் எந்த அளவுக்கு வந்து முறை இருக்கிறவங்கெல்லாம் வந்து மொட்டை அடிக்கிறதுக்கு முன்னாடி அவனை சமாதானப்படுத்துகிறாங்க. அவன் ஒவ்வொருத்தர் முகத்தையும் பார்த்து பார்த்து அழுக ஆரம்பிச்சிட்டான். ஒவ்வொருத்தரும் அவங்க அக்கா வீடியோ எடுக்கிறான், அவனை மொட்டை எடுக்கிறத அது எல்லாமே பார்த்துட்ருக்கா. அப்படி அவங்க பாட்டி அவங்க பெரியம்மா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே அவனை சுற்றி வந்து எல்லாருமே உட்காந்துட்டு இருந்தாங்க. கொஞ்சம் நேரம் ஆகணும் அப்படியே பயங்கரமாக அழுக ஆரம்பிச்சிட்டான். பார்த்து பார்த்து அழுக ஆரம்பிச்சாச்சு. மெயினாக வந்து எப்பயுமே இந்த கோவிட் டைமில் பார்த்திங்கன்னா கிளீன்லினஸ்ங்கிறத வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். அது பார்த்து தான் மக்கள் வந்து ஒரு இடத்துக்கு வருவாங்க, எல்லாமே பண்ணுவாங்க. இங்கே பார்த்துக்கிட்டிங்கன்னா அவ்வளோ வந்து கூட்டம் இருந்தாலும் அந்த அளவுக்கு வந்து க்ளீனாக வச்சுருக்காங்க. க்ளீனாக வச்சுருக்கும் போது எல்லாருமே வந்து யோசிக்காமல் நம்ம போய் வந்து ஒரு காரியம் செய்யணும்னு நினச்சா கண்டிப்பாக செய்வோம் இல்லையா. அந்த மாதிரி தான் வந்து இங்கே வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா கோயில் சரௌண்டிங்ஸை நீங்கள் எங்கேயுமே வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா தேவையில்லாத ஒரு குப்பைகளோ அந்த மாதிரியெல்லாம் வந்து எதுவுமே பார்க்கவே முடியாது. அந்த அளவுக்கு வந்து பராமரிப்புங்கிறது வந்து அந்த அளவுக்கு வந்து சூப்பராக வச்சுருக்காங்க. ஓரளவுக்கு வந்து குழந்தைங்க வந்து ஓரளவுக்கு வந்து மொட்டை வந்து எல்லாமே ஓரளவுக்கு எடுத்து முடித்தாச்சு. இவனுக்கு எடுக்கும்போதே வந்து இன்னொரு பாப்பாக்கும் வந்து தங்கச்சி பாப்பாக்கும் வந்து மொட்டை அடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவனை மொட்டை அடிக்கிறதுக்கு முன்னாடியே சமாதானப்படுத்தி பிஸ்கெட்டு அது இதெல்லாம் கொடுத்து நாங்கள் தயார்படுத்தி வச்சுருந்தோம். அப்படியுமே அவன் வந்துட்டு அவன் அழுகிறத பார்த்துட்டு பயங்கரமாக அவ்வளோ வந்துட்டு பயங்கரமாக அழுக ஆரம்பிச்சிட்டா. பாருங்கள் இவனுக்கு ஓரளவுக்கு வந்து எல்லாமே முடிஞ்சிருச்சு. அதே மாதிரி இன்னொரு பாப்பாவுக்கு நம்ம மொட்டை அடிக்கிறதுக்கு வந்து ரெடி ஆகிட்டே இருக்கோம். கையில் பிஸ்கெட் எல்லாம் கொடுத்து தாஜா பண்ணி வச்சுருந்தோம். அப்போ வந்து நம்ம மொட்டை எடுக்க ரெடி ஆகிறோன்னு அவளுக்கு வந்து தெரிஞ்சிருச்சு. தெரிஞ்ச உடனே வந்துட்டு பாருங்கள் முதல்ல குழந்தைங்களுக்கெல்லாம் மொட்டை அடித்த குழந்தைங்களுக்கெல்லாம் அங்கே பாத்ரூம் வந்து எவ்வளோ க்ளீனாக வச்சுருக்காங்கன்ட்டு மொட்டை அடிச்சுட்டு குளிக்க வச்சு சூப்பராக வந்து கூப்பிட்டு வந்துடுறாங்க. அந்த அளவுக்கு வந்து இடம் சூப்பராக இருக்குது. இப்போ வந்து முதல்ல நம்ம அடிச்சிட்ருந்தோம் இல்லையா, அந்த பையனுக்கும் வந்து மொட்டை ஓரளவுக்கு எல்லாமே அடித்து முடிச்சு அவன் தப்பிச்சா போதும்டா சாமி அப்படின்னு சொல்லிட்டு ஓடுறக்கு ரெடி ஆகிட்டான். பாருங்கள் அப்போ அடி மொட்டை ஒரு வழியாக அடித்து முடித்தாச்சு. இன்னும் குளிக்க வச்சு புது ட்ரெஸ் போட வேண்டியதான். இப்போ இன்னொரு பாப்பாக்கும் வந்து மொட்டை அடிக்கிறதுக்கு ரெடி ஆகிறாங்க. அவள் அடிக்க ஆரம்பித்த உடனே அப்படியே ஒரு அழுகங்க, கண்ட்ரோலே பண்ண முடியல. பாருங்கள் அவனுக்கு எவ்வளோ சூப்பர் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே வந்து தொட்டு பார்த்து இது பண்ணிகிட்ருக்காங்க. இந்த பாப்பா தான் பயங்கர சவுண்டுங்க, அப்படியே ஒரு சவுண்டு. எல்லார் முகத்தையும் பார்த்து 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 பார்த்து
இப்படி அழுகிறா? அதுவும் வந்து ஏதோ அழுகும்போது வந்துட்டு சொல்லி சொல்லி அழுகிறா. எங்க அது வேணும் இது வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அளவுக்கு இது பண்ணிட்டு இருந்தா. சரி, இதை அடிக்கிறத வந்து அவங்க மொட்டை அடிச்சுட்டு எல்லாமே முடிச்சுட்டு வரப்போ நம்ம சைடில் வந்து இந்த மாதிரி காட்டில் அப்படின்னும் போது கெடா வெட்டின அதெல்லாம் இருக்கும் இல்லையா, அதோடய பார்ட்ஸ், ஆட்டோட பார்ட்ஸ் எல்லாம் அங்கே கழுவி எல்லாம் இது பண்ணிகிட்ருக்காங்க. சரி, நம்ம அதுக்குள்ளே வந்து நம்ம போய் கோவிலில் வந்து ஒரு ரவுண்ட் பார்த்துடலாம், என்ன சாப்பிட்டாச்சுன்னா நம்ம வந்து கோவிலுக்குள்ளே போக முடியாதுன்னு சொல்லிட்டு நம்ம வந்தது வந்து மெயினாக சுவாமியை கும்பிட்றதுக்கு. அதனால் வந்து நம்ம சுவாமியை போய் கும்பிட்றலாம் ஃபஸ்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சாமி கும்பிட்றதுக்கு வந்து முதல்ல போய்கிட்ருக்கோம். பாருங்கள், வந்து எல்லாருமே வந்து நிறைய வந்து இந்த மாதிரி அவங்க வந்து சுவாமி கும்பிட்றதுக்கு முன்னாடி தட்டில் வந்து பூஜை ஜாமானம் அதெல்லாம் வச்சு, அதாவது வேறு வேறு ஆளுகள் வந்து இந்த மாதிரி எல்லா திங்ஸ் எல்லாம் கொண்டு வந்து தட்டில் கொண்டு வந்து அவங்க வந்து கோயிலுக்குள்ளே போகிறதெல்லாம் பார்க்க முடியுது. அதே மாதிரி அங்கே இருக்கவங்க வந்து சிலர் வந்து சூடை ஏற்றி முன்னாடியே வந்து சாமி கும்பிட்டுட்டு அதுக்கப்புறமா கோயிலுக்குள்ளே போகிறாங்க. பாருங்கள், இந்த ஐயா வந்து சாமி கும்பிட்றதுக்கு முன்னாடியே வந்து சூடை ஏற்றி இங்கே கும்பிட்டுட்டு அதுக்கப்புறம் ஃபேமிலியாக வந்து அவங்க வந்து உள்ளே வந்து உள்ளே நுழைஞ்சி போகிறாங்க. கோபுரம் பார்த்துக்கிட்டிங்கன்னா அவ்வளோ பெரிய கோபுரம், கதவு எல்லாமே வந்து அவ்வளோ சூப்பராக இருக்கு, அவ்வளோ நீட்டாக வந்து மெயின்டைன் பண்ணுறாங்க. அதுதான் சொல்லணும் ஃபஸ்ட் ஆஃப் ஆல். இப்போ கோயிலோட நுழைவாயிலில் இருக்கோம், நான் நீங்கள் வந்து அதை பார்க்க முடியுது. பாருங்கள், நம்ம உள்ளே வந்து போயிட்டே இருக்காங்க. கதவெல்லாம் எந்த அளவுக்கு வந்து மரத்துலேயே செஞ்சுருக்காங்க, அந்த சிலைகளில் அந்த அதை செதுக்குறாங்க இல்லையா, அந்த செதுக்கி அந்த மாதிரி பண்ணுறதெல்லாம் வந்து அவ்வளோ சூப்பராக, அவ்வளோ டிசைனெல்லாம் வந்து அவ்வளோ சூப்பராக பண்ணியிருந்தாங்க. அந்த கதவுலேயே வந்து ஒவ்வொரு சுவாமி, அந்த ஒவ்வொரு சுவாமி அவ்வளோ அலங்காரங்கள் அதுக்கு வந்து கொடுத்துருந்ததெல்லாம் வந்து அவ்வளோ நல்லா இருந்தது. உள்ளே நம்ம நுழையறதுக்கு முன்னாடியே வந்து ரெண்டு பக்கமும் திண்ணை வந்து அமைச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் உள்ளே அதுக்கப்புறமா நம்ம நுழைஞ்சி ஸ்பேஸ் இருக்குது. நுழையும் போதே ரெண்டு பக்கமும் வந்து உங்களுக்கு யானை இருந்தது பார்க்க முடிஞ்சது. அதுக்கப்புறமா உள்ளே நுழையும் போதே பாருங்கள், இங்கே ஒரு நுழைவாயில் இருக்குது, அது உள்ளே நுழைஞ்சோடனே உள்ளே வந்து பெரிய ஒரு இடமா இருக்குது. நான் வந்து இப்போ உள்ளே வந்துட்டு திருப்பி வெளியே இருக்கிறத காட்டுறேன். பாருங்கள், ஒவ்வொரு நுழைவாயிலுக்கும் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு யானை ரெண்டு பக்கமும் தந்தம் வச்சுருக்கக்கூடிய வகையில் வந்து அவ்வளோ சூப்பராக இருக்குது. அப்புறம் இங்கே முன்னாடி வந்து நேர்த்தி கடன் செலுத்துகிறவங்க, அதுக்கப்புறம் வந்து ஊஞ்சல் ஆட்டி விட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து சுவாமியை கும்பிட்டுட்டு அதுக்கப்புறமா தான் வந்து உள்ளே போகிறாங்க. இப்படியே நம்ம வந்து ஃபஸ்ட்டு வந்து சுவாமி நடுவில் இருக்காங்க, நம்ம வந்து சுற்றி ஃபஸ்ட்டு ஒரு லெஃப்ட் எடுத்து கோயிலை வந்து சுற்றி நம்ம வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மெதுவாக அப்படியே அந்த இடத்த காட்டிட்டு அப்படியே நம்ம மெதுவாக சுற்றி வர்றாங்க. பாருங்கள், வந்து எந்த அளவுக்கு நான் வந்து சொல்கிறேன், ஆனால் உங்களாலே பார்க்க முடியுது கோயில் வந்து எவ்வளோ நீட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. பாருங்கள், குதிரையில் வந்து சுவாமி அமர்ந்திருக்க மாதிரி அவ்வளோ சிலை வந்து அவ்வளோ உயரமாக அவ்வளோ சூப்பராக பண்ணியிருந்தாங்க. ஒவ்வொரு சுவாமிகளுக்கும் நடுவாக வந்து ஒவ்வொன்றும் செடிகள், பூச்செடிகள் அதெல்லாம் வச்சுருக்காங்க. அதனால் அந்த கோயில் பார்க்கறக்கே வந்து அவ்வளோ அழகாக இருக்குது. நமக்கு வந்து ஒரு ஃப்ரெஷ்னஸ்ஸை கொடுக்குறதில்ல, நமக்கு வந்து கோயில் வந்து வரக்கூடிய காரணம் வந்து நமக்கு ஒரு நல்ல பீஸ்ஃபுல்லான மைண்டு கிடைக்கணும், அதாவது நல்ல ஒரு மன அமைதி வந்து நம்ம கோயிலுக்கு வந்தால் கிடைக்கும், ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி நமக்கு கிடைக்கும். இப்போ அந்த சிலைகள், அந்த கலர், அதெல்லாம் வந்து மெயின்டெனன்ஸ் ரொம்ப முக்கியம். அந்த மெயின்டெனன்ஸ் பார்க்கும்போது அவ்வளோ சூப்பராக இருந்தது. அதுக்கப்புறம் பாருங்கள், சுற்றி நம்ம மெதுவாக வந்து அப்படியே சுற்றி வரோம். அப்படியே சுற்றி வந்தோம்னா ஒவ்வொரு இடத்துலையும் சுவாமி இருக்குது. இங்கே கருப்பண்ண சுவாமி இருக்காங்க, அவரையும் நம்ம வழிபட்டுட்டு அப்படியே வரோம். மேலே வந்து நம்மளோட ரூஃபில், அதாவது அந்த அப்படியே நம்ம நடந்து வரும்போது மேலே ரூஃப்லெலாம் அவ்வளோ ரங்கோலி மாதிரி டிசைன்ஸ் வந்து
அவ்வளோ கலர்ஃபுல்லாக அவ்வளோ அழகாக வந்து பண்ணி வச்சுருந்தாங்க. அதை பார்க்கும்போதே வந்து அவ்வளோ நல்லா இருந்தது. கலர்ஃபுல்லாக நம்ம மைண்டும் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா அவ்வளோ கலர்ஃபுல்லாகிடுது. அதாவது ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் நமக்கு கிடைக்கிது. அப்புறம் நம்ம கோபுரத்தை பார்த்து நம்ம சுவாமியை கும்பிட்டுட்டு அப்படியே நம்ம சுற்றி வரோம். இது வந்து நம்ம சுவாமி கும்பிட்டுட்டு உள்ளே போய் கும்பிட்டுட்டு வெளியே வர வழி. அதை தான் இப்போ நான் சைடில் போகும்போதே அதை காட்டிகிட்ருக்கேன். இங்கே பார்த்துக்கிட்டிங்கன்னா அரளிப்பூ செடி இருக்குது. இந்த மாதிரி ஒவ்வொரு செடிகளும் வந்து நடுவில் இருக்குது. அதுக்கப்புறம் வந்து கோயில் கட்டுறக்க யார் வந்து டொனேஷன் கொடுத்துருப்பாங்க அந்த மாதிரி இதெல்லாம் வந்து அந்த காம்பவுண்டில் வந்து எல்லாம் டிஸ்பிளே பண்ணியிருக்காங்க. அது பார்க்குறவங்க அப்படியே பார்த்துட்டே போகலாம். அப்படியே ஒவ்வொரு சுவாமிகளும் அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் டிஸ்டன்ஸ்லாம் ரொம்ப நெருக்கி நெருக்கி வைக்காமல் இவ்வளோ கொஞ்சம் கொஞ்சம் டிஸ்டன்ஸில் வச்சுருக்காங்க. பாருங்கள் நம்ம கோயிலோட கோபுரத்தை நல்லாவே பார்க்க முடியுது. இந்த டைம் பார்த்துக்கிட்டிங்கன்னா மார்னிங் ஒரு 11:30 அந்த மாதிரி இருக்கும். அப்படி ஒரு வெயிலுங்க. அந்த வெயில் டைமில் தான் வந்து நம்ம வந்து அப்படியே சுற்றிகிட்டே இருக்கோம். ஆனாலும் செடிகள் எல்லாம் நடுவில் இருக்கிறதுனால நமக்கு வந்து அந்த ஒரு வித்தியாசமே தெரியவே இல்லை. ஒவ்வொரு சுவாமிக்கு முன்னாடியுமே இந்த மாதிரி சின்ன சின்ன மண்டபங்கள் மாதிரி அமைச்சு அங்கே வந்து சின்ன சின்ன பூஜைகள் செய்யும்போது அமர்ந்தோ இல்லை நின்னோ வந்து எல்லாரும் கடவுளை தரிசிக்கிற மாதிரி வந்து அதுக்கூச வந்து நிறைய ஏற்பாடுகள் ஒரு சின்ன சின்ன மைன்யூட் ஒர்க்ஸ் எல்லாம் வந்து பாருங்கள். அந்த டிசைன்ஸ் எல்லாமே பார்த்துக்கிட்டிங்கன்னா அவ்வளோ பார்த்து பார்த்து அவ்வளோ அழகாக பண்ணியிருந்தாங்க. ஒரு சுவாமிகள் வந்து இருக்கிறதெல்லாம் தெரியுது. நம்ம வந்து ஒவ்வொரு சுவாமியும் வந்து அப்படியே ஒவ்வொரு சுவாமிகளாக வழிபட்டுட்டு அப்படியே நம்ம சுற்றி வரோம். இப்போ நம்மளை அப்படியே நம்ம போகும்போது லெஃப்ட் சைடில் போய் சுவாமியை கும்பிட்டுட்டு அப்படியே நம்ம ரைட் சைடு வரோம். அப்படியே வந்து நான் உங்களுக்கு வந்து ஒவ்வொரு டிசைன்ஸையும் நம்ம காட்டணும். அதாவது இந்த கோயில் இது வரைக்கும் வழி வந்து வழிபடாதவங்க இதெல்லாம் பார்த்துட்டு கண்டிப்பாக இந்த கோயிலுக்கு வந்து வழிபட்டு அவங்க வந்து நினைத்த காரியங்கள் வந்து நடக்கணும் அப்படின்றக்காக வந்து நான் காட்டிகிட்ருக்கேன். இது வந்து நடந்தவங்களுக்கு மட்டும் சந்தோஷம் இருக்கக்கூடாது. இதே மாதிரி நிறைய மக்கள் நிறைய பேர் வந்து தெரிஞ்சவங்க தெரியாதவங்க இது மாதிரி நிறைய காரியங்கள் வந்து மனசில் நினச்சிருப்போம் ஆனால் நடக்காமல் இருக்கும். அப்போ வந்து இந்த சுவாமியை வந்து நம்ம இங்கே வந்து வழிபட்டுட்டு போனோம் அப்படின்னா வேண்டுதலை வச்சுட்டு போனோன்னா கண்டிப்பாக நிறைவேறாதவங்க யாருமே கிடையாதுங்க. அதனால் இந்த வீடியோ பார்க்குற எல்லாருமே வந்து எத்தனையோ வந்து மனசில் நமக்கு இருக்கும் வந்து வேண்டிட்டு போனீங்கன்னா நினைத்த காரியம் கண்டிப்பாக நடக்கும். நடந்த உடனே இது மாதிரி சிறப்பு கொடுக்குறவங்க பெரிய அளவில் வந்து சிறப்பு கொடுக்கலாம் இல்லை சின்ன அளவில் சிறப்பு கொடுக்கலாம். அட்லீஸ்ட் வந்து நம்ம கையில் வந்து நம்ம ஒரு தானம் ஏதாவது வந்து செஞ்சுட்டு போகலாம். அந்த அளவுக்கு வந்து சக்தி வாய்ந்த தெய்வங்க நம்ம வந்து இப்போ சுற்றி வந்தாச்சு. நம்ம படியேறி அப்படியே மேலே வந்து மெயின் சாமிக்கு வந்தாச்சு. வந்துட்டோம்னா பாருங்கள் மேலே வந்து அப்படியே வந்து அந்த ரூஃபில் வந்து அவ்வளோ டிசைன் பண்ணி வச்சுருக்காங்க. அப்படியே உள்ளே வந்து சுவாமி கும்பிட வந்தாச்சு. உள்ளே வந்து நம்ம சுவாமியை கும்பிட போகிறோம். சிலைகள் எல்லாமே பார்த்துக்கிட்டிங்கன்னா அவ்வளோ அழகழகாக அழகழகாக அவ்வளோ மைன்யூட்டாக அவ்வளோ சூப்பராக செஞ்சு வச்சுருந்தாங்க. இப்போ பாருங்கள் முன்னாடி வந்து யானை இருக்குது. அதுக்கப்புறமா உள்ளே போயிட்டு சுவாமியை வந்து எல்லோரும் மக்கள் வந்து அங்கே இருக்க சாமி கும்பிட வந்திருந்தாங்க இல்லையா அவங்கெல்லாம் சுவாமியை கும்பிட்டுட்டு கொஞ்சம் கொஞ்சம் எல்லோரும் வெளியே வராங்க. வெளியே வந்ததுக்கப்புறமா நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக உள்ளே போய் சுவாமியை கும்பிட்டுட்ருக்கோம். ரொம்ப க்ளோஸ்அப்பில் என்னால் எடுக்க முடியல. எல்லோருமே சுவாமி கும்பிட்டுட்டு இருந்தனால நான் வந்து அப்படியே வந்து எடுத்துகிட்டு அப்படியே வந்தாச்சு. சுவாமியை கும்பிட்டுட்டு அப்படியே நம்ம வந்து பாருங்கள் உள்ளே வந்து ஒரு அப்பியரன்ஸ் அவுட்டர் அப்பியரன்ஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு ஒரு டைம் காட்டியாச்சு. பாருங்கள் குதிரையில் வந்து சுவாமி அமர்ந்திருக்கிறது அது மாதிரி மக்கள் உள்ளே போகிறது எல்லாமே உங்களால் பார்க்க முடியுது. இப்போ நம்ம வந்து அங்கே வந்து நாட்ராயன் கோயிலில் சுவாமி கும்பிட்டாச்சு. அதே சமயம் வந்து அங்கே மொட்டை அடிச்சுட்டு கெடை வெட்டினது வந்து சமையல் வந்து ரெடி ஆகிட்டு இன் பிட்வீன் டைமில் நம்ம வந்து ஊர்லேருந்து பஸ்ஸில் வந்து ரிலேட்டிவ்ஸ் எல்லாம் வந்திருந்தாங்க. அவங்களோடைய நான் ஏறிட்டேன். பஸ்ஸில் ஏறி பக்கத்தில் வந்து ஒரு 8 கிலோமீட்டர்ஸ்லாம் முத்தூருங்கிற ஊர் இருக்குது. அங்கே வந்து பார்த்திங்கன்னா அந்த கோயில் வந்து மெயின் ரோட் மேலேயே தான் இருக்குது. அந்த கோயிலுக்கு தான் வந்து இப்போ வந்து நம்ம வந்து எல்லாருமே வந்த பஸ்லேயே வந்து எல்லோரும் போயிட்டுருக்கோம். அங்கே போய் இறங்கினா அந்த கோயில் வந்து அதை விட பெரிய கோயிலாக இருக்குது.
இருக்குங்க. அங்கே பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அவ்வளோ சிறப்பு கொடுக்குறாங்க. நம்ம வந்து அந்த சிறப்பு எல்லாத்தையுமே காட்டணும்னு நினச்சா உள்ளே வந்து நம்ம பஸ்ஸை விட்டு இறங்கி உள்ளே வந்து நிறைய வெஹிக்கிள்ஸ் எல்லாம் பார்க் பண்ணியிருக்காங்க. உள்ளே நுழையும் போதே பார்த்திங்கன்னா என்ட்ரன்ஸில் அத்தனை மக்கள் வந்து பொங்கல் வச்சு கெடா வைக்கிறது இல்லை பொங்கல் வைக்கிறது அங்கேயே வந்து சமையல் செஞ்சு அங்கேயே வந்து ஃபேமிலியோடு உட்காந்து சாப்பிட்றது எல்லாமே உன்னால் பார்க்க முடியுதுன்னு நினைக்கிறேன். திங்ஸ் வந்து எல்லாம் கையில் எடுத்துகிட்டு போயிட்டு எல்லாருமே அவ்வளோ பிஸியாக இருக்கிறாங்க. பாருங்கள் கோயில் உன்னோட முன்னாடி வந்து அப்பியரன்ஸே உன்னால் பார்க்க முடியுது. இங்கே பாருங்கள் இங்கே வந்து ஒரு ஃபேமிலி வந்து உட்காந்து நல்லா சாப்பிட்டுட்ருக்காங்க. அவங்க கொண்டு வந்ததெல்லாம் செஞ்சுட்டு நல்லா ஃபேமிலி ஃபேமிலியாக உட்காந்துட்ருக்காங்க. நம்ம அப்படியே உள்ளே நுழைஞ்சோம் அப்படின்னு சொன்னால் பாருங்கள் அங்கே வந்து அப்படியே வந்து நிறைய ஆடு கோழி மெயினாக வந்து ஆடெல்லாம் வந்து சிறப்பு கொடுத்துட்ருக்காங்க. வந்து மஞ்சள் தண்ணியை தெளித்து அது உத்தரவு கொடுத்ததுக்கப்புறமா தான் அதை வெட்ட ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கு ஃபஸ்ட்டு வந்து அவங்க சுவாமியை கும்பிட்டுட்டு அதுக்கப்புறமா தாங்க ஆரம்பிக்கிறாங்க. பார்க்க முடியுதுன்னு நினைக்கிறவங்களுக்கு பாருங்கள் அங்கே எல்லாருமே அதை வந்து சுவாமி கும்பிட்டு அந்த சிறப்பை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியெல்லாம் அவங்கவுங்க ஃபேமிலி யார் வந்து சிறப்பு கொடுக்குறாங்களோ அவங்க எல்லாருமே கூட்ட கூட்டமாக நின்று பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. வெட்டும்போது நமக்கே பயமாக தான் இருக்குது பாவமாகவும் இருக்குது. பாருங்கள் வந்து அங்கே இருக்க சுவாமி வந்து பூஜையெல்லாம் பண்ணிவிட்டு திருநூறு தட்டெல்லாம் வந்து திருநூறுலாம் எல்லாத்துக்கும் கொடுத்து எல்லா சுவாமி கும்பிட்டாங்களான்னு கேட்டாங்க. இது நடந்துகிட்ருக்க சமயத்திலேயே வந்து அங்கே ஆல்ரெடி வந்து அங்கே ஒரு ஆடு பக்கத்தில் நின்றுட்டுருக்க அது வந்து மஞ்சள் தண்ணியை ஆல்ரெடி தெளிச்சாச்சு அதை வந்து உத்தரவு கொடுத்தாச்சு. அப்போயே பக்கத்தில் இருக்கவங்கலாம் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க சரி உத்தரவு கொடுத்தாச்சு அதை நம்ம வந்து வெட்டுறக்கு ரெடி ஆயிடலாம் அப்படின்னு சொல்லி ரெடி ஆகிட்டாங்க. உடனே வந்து அதை வந்து இழுத்துட்டு போய் வெட்டுறக்கு கொண்டு போயிட்டாங்கங்க. இந்த கோயிலில் பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னால் கருப்புசாமி இருக்கிறாரு மற்றும் வந்து மெயினாக வந்து அவரை வழிபடுறாங்க பேச்சியம்மாள். அதுக்கப்புறமா வந்து இந்த மாதிரி சிறப்பு கொடுக்கறது வந்து அதிகமாக இருக்குது. சிறப்பு கொடுக்கறதுனாவே வந்து அது வந்து உண்மையிலுமே வந்து அவ்வளோ ஒரு சக்தி வாய்ந்த தெய்வமாக தான் இருக்கணும். சக்தி வாய்ந்த தெய்வமாக இருக்கிறனால தான் மக்கள் வந்து ஒரு வேண்டுதலை வேண்டி அதை நிறைவேறினதுக்கப்புறமா வந்து அந்த நிறைவேற்றுதலை வந்து இந்த மாதிரி பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னால் சும்மா யாருமே வந்து செய்ய மாட்டாங்க. பாருங்கள் ஃபஸ்ட்டு ஒன்று ஆல்ரெடி நின்றுட்டுருக்கு இப்போ வந்து திருப்பியும் பக்கத்தில் ரெண்டாவது ஒன்று ரெடியாக நிற்கிது. சுவாமியை வேண்டிட்டு அதுக்கப்புறமா ரெண்டு பேர் சேர்ந்து அதை வந்து அது மாட்டேன்னு சொல்லுது. அதுக்கப்புறமா இந்த மாதிரி இது பண்ணுறாங்க. ஓ மை காட். இந்த கோயிலை பொறுத்த வரைக்கும் என்ன பண்ணுறாங்கன்னா தலை இருக்கு இல்லையா தலையும் வந்து தலையும் காலையும் வந்து முன்னாடி சுவாமிக்கிட்ட வச்சு அவங்க வந்து சுவாமி கும்பிட்டுக்கிறாங்க. அதுக்கப்புறம் அதை எடுத்துகிட்டு போகிறாங்க. அதை வந்து ஒரு தட்டில் வச்சு சுவாமிக்கிட்ட போயிட்டு சாமியை கும்பிட்டுட்டு அதுக்கப்புறமா அதை வந்து அடுத்த கட்டத்துக்கு மூவ் பண்ணுறாங்க. நம்ம வந்து இதெல்லாம் பார்த்துட்டு அப்படியே வந்து உள்ள சுவாமி கும்பிட போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இதை வந்து காட்டிட்டு அப்படியே சுவாமி கும்பிட போகிறோம். பாருங்கள் வந்து இப்போ சுவாமியை கும்பிட போகிறாங்க. இந்த கோயிலும் பார்த்தீங்கன்னா யானை குதிரை இந்த மாதிரி வாகனங்கள் வந்து நிறைய இருக்குது. அதுவும் உருவ வழிபாடு வந்து வித்தியாசமான முறையில் வந்து வச்சுருக்காங்க. உள்ளே என்ட்ரன்ஸில் நுழைஞ்சதுனுமே அதே மாதிரி ஊஞ்சல் வச்சுருக்காங்க. நம்ம நினைத்ததை நடக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த ஊஞ்சலை தொட்டு ஆட்டி விட்டுட்டு அதுக்கப்புறம் மெயினாக வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த கோயிலில் அவ்வளோ கலர்ஃபுல்லான ரங்கோலிங்க ஒவ்வொரு கோலமாக ஒவ்வொரு கோலமாக நான் வந்து பார்த்துட்டு அப்படியே நம்ம கோயில் ஆஸ் யூஷுவல் நம்ம வந்து அப்படியே லெஃப்ட் சைட் போயிட்டு சாமி கும்பிட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம வந்து ரைட் சைடு வந்து அப்புறம் வந்து சுவாமியை வந்து மெயின் சாமியை கும்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்தோம்.
ரங்கோலியெல்லாம் பார்த்துக்கிட்டிங்கன்னா பாருங்கள், மேலே ரூஃப்லேயும் சரி, நம்ம வந்து நடந்து போகிற தரையிலையும் சரி, அவ்வளோ சின்ன சின்னதாக சின்ன சின்னதாக பெரிய கோலமாக வந்து அவ்வளோ அழகாக கோலம் போட்டு அவ்வளோ கலர்ஃபுல்லாக வச்சுருந்தாங்க. நான் வந்து என்ன பண்ண ஆரம்பித்தேன் அப்படின்னு சொன்னால், அப்படியே பாருங்கள் ஒவ்வொன்றா நம்ம வந்து ரங்கோலியெல்லாம் நம்ம வீடியோ எடுக்கணும், எப்படினாலும் நமக்கும் அது யூஸ் ஆகும் அப்படின்னு நினச்சிட்டு நான் என்ன பண்ணேன், ஒவ்வொன்றா வந்துட்டு பாருங்கள் ஒவ்வொரு கோலமாக அப்படியே காட்டிட்டு அப்படியே வந்து சைடில் உங்களுக்கு அந்த கோபுரம் தெரியுதுன்னு நினைக்கிறேன், அந்த கோபுரத்தையும் அப்படியே காட்டியிருக்கேன். சைடில் இருக்க மண்டபம், அப்புறம் மெயினாக இருக்கிற கோயில் அதெல்லாம் காட்டிட்டு, மழை தண்ணி விழுந்தால் தண்ணியெல்லாம் வந்து வழிஞ்சு உள்ளே வந்து சேமிச்சுக்கிறக்கா அதுவும் வந்து கம்பி போட்டு இது பண்ணி வச்சுருக்காங்க. அப்புறம் பின்னாடி வந்தோன்னா அந்த பின்னாடி நம்ம மூலவரோட வந்து கோபுரத்தை பார்க்க முடியுது. ஒவ்வொரு கோலமும் வந்து எவ்வளோ அழகாக டிசைன் பண்ணி தரையை வந்து ஒரு பிளெயினாக விடாமல் அவ்வளோ கலர்ஃபுல்லாக வந்து இவ்வளோ சின்ன சின்னதாக சின்ன சின்னதாக அவ்வளோ அழகழகாக அங்கங்கே அங்கங்கே அவ்வளோ கோலங்கள் வந்து போட்டிருக்காங்க. இந்த சமீப காலத்தில் வந்து நான் அதிகமான கோயிலில் வந்து ஒரு சில கோயில்களில் வந்து இந்த மாதிரி ரங்கோலியெல்லாம் தரையில் வந்து சின்ன சின்னதாக போட்டு நான் அதிகமாக பார்க்கல. பெரிய கோலங்கள்லாம் வந்து போட்டிருப்பாங்க முன்னாடி சைடில் அந்த மாதிரி போட்டிருப்பாங்க. இந்த மாதிரி குட்டி குட்டியாக குட்டி குட்டியாக நிறைய கோலங்கள் வந்து அவங்களோட திறமையை காட்டி அவ்வளோ அழகாக வந்து போட்டிருக்காங்க பாருங்கள். எவ்வளோ டிசைன்ஸில் நான் வந்து கொஞ்சந்தாங்க எடுத்திருக்கேன், நிறைய வந்து எடுக்கலை, அந்த அளவுக்கு வந்து கோலங்கள் வந்து அவ்வளோ அதிகமாக போட்டிருந்தாங்க. இப்போ நம்ம வந்து அதெல்லாம் பார்த்தாச்சு, அப்படியே வந்து அந்த கோலங்கள் எல்லாமே பார்த்துட்டு சைடில் இருக்க சுவாமிகள்லாம் வந்து சுவாமியை கும்பிட்டுட்டு அப்படியே வரோம். ஃபோட்டோ எடுக்கிறவங்க ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருக்காங்க, வீடியோ எடுக்கிறவங்கெல்லாம் அந்த மாதிரி வந்து ஒவ்வொன்றையும் ரசித்து ரசித்து எடுக்கிற அளவுக்கு வந்து கோயிலில் வந்து அவ்வளோ விஷயங்கள் வந்து நிறைய செய்து வச்சுருக்காங்க பாருங்கள். இது எல்லாமே வந்து அப்படியே சைடில் வந்தோன்னே அப்படியே என்ன சொல்கிற தங்கத்தில் ஒரு குதிரை பார்த்தா நமக்கு எப்படி இருக்குமோ அந்த மாதிரி வந்து செஞ்சு வச்சுருந்தாங்க. அதை பார்த்து எல்லாம் மெய் சிலைத்து அதையவே பார்த்துட்டு இருந்தோம். பக்கத்தில் முன்னாடி ஒரு வந்து ஒரு குதிரை வாகனம் இருக்குது, அதில் வந்து இந்த மாதிரி காசெல்லாம் வந்துட்டு ஒட்டி வச்சுருக்காங்க. நம்ம வேண்டிட்டு வந்து 1 ரூபாய் 2 ரூபாய் அந்த மாதிரி வந்து காயின்ஸ் எல்லாம் வந்து அதில் ஒட்டி வச்சுட்டாங்க. அதுக்கப்புறமா நம்ம சைடில் வந்து பாருங்கள் நாயும் இருக்குது, பைரவரும் இருக்காங்க. நம்ம பைரவரையும் வந்து வழிபட்டுட்டு இது வந்து கருப்பண்ண சுவாமி இருக்கிறாங்க, அதுக்கப்புறம் பைரவர் இருக்காங்க. இந்த குதிரை வழிபாடு எல்லாமே வந்து இப்படி ஒவ்வொன்றா வந்து எல்லா சுவாமியும் வந்து நம்ம அப்படியே சுவாமியை கும்பிட்டுட்டு நாகர் இருக்கா அப்படி எல்லாத்தையுமே சுவாமி கும்பிட்டுட்டு நம்ம வந்து பாருங்கள் அப்படியே மெதுவாக வந்துக்கிட்டே இருக்கும். இங்கே பார்த்துக்கிட்டிங்கன்னா சிலைகள் வந்து யானை குதிரை இந்த மாதிரி எல்லாமே சிலை வடிவங்கள் வந்து நிறைய பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறமா எவ்வளோ ஸ்பேஸ் இருக்கு பாருங்கள், எவ்வளோ மக்கள் வந்தாலுமே அந்த ஸ்பேஸை வந்து ஆக்குப்பை பண்ணுற அளவுக்கு, ப்ளஸ் வந்து கோயிலுக்குள்ளேயே வந்து இவ்வளோ ஃப்ரீயான இடம் இருக்கும்போது நமக்கு அந்த காற்றோட்டம் சுத்தம் எல்லாமே வந்து நமக்கு வந்து ஒரு புது பாசிட்டிவ் எனர்ஜி ப்ளஸ் வந்து ஒரு நல்ல ஒரு அட்மாஸ்பியரை வந்து நமக்கு கொடுக்குது. ஃப்ளோர் எல்லாம் பாருங்கள் எந்த அளவுக்கு சூப்பராக வச்சுருக்காங்க. அதை தாங்க சொன்னேன் மெயின்டெனன்ஸ்னு, நம்ம வந்து இப்போ மெயின் சுவாமியை வந்து சுவாமியை கும்பிட்டுட்டு வந்து அவங்க வீடியோ எடுக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க உள்ள, அதனால் நம்ம அப்படியே வந்து மெயினாக வந்து அப்படியே சுற்றி வரோம். பிரகாரத்தை வந்து சுற்றி வந்து அப்படியே காமிச்சிட்டு நம்ம வெளியே வர வேண்டியதாங்க. இப்போ வந்து நம்ம சுவாமி கும்பிட்டுட்டு வரோம். நம்ம தூரத்துலேருந்து அப்படியே வந்து மக்கள் சுவாமி கும்பிட்றது எல்லாத்தையுமே வந்து நம்ம இப்போ வீடியோ எடுத்துகிட்டு அப்படியே நம்ம வெளியே வந்துட்டு சுவாமியும் கும்பிட்டு முடிச்சாச்சு. மேலே அந்த ரூஃப்லெல்லாம் பாருங்கள் முன்னாடி அலங்காரங்கள்லாம் பாருங்கள், அந்த அந்த டிசைன்ஸ் எல்லாம் பார்க்கும்போது தான் நமக்கு வந்து நம்ம கோயிலுக்குள்ளே வந்திருக்கோம் அப்படின்ற ஒரு ஃபீலே வந்து நமக்கு கொடுக்கும். இப்போ வந்து நிறைய இடங்களில் பண்ணி ரொம்ப சோஃபிஸ்டிகேட்டடாக ரொம்ப ஒரு மாதிரி கொண்டு வந்துட்டாங்க, நம்மளுக்கு வந்து கோயிலுக்குள்ளே வந்தோன்ற எஃபெக்டே வரமாட்டேங்குது. இப்போ நம்ம சுவாமியெல்லாம் கும்பிட்டுட்டு நம்ம வெளியே வந்துட்டோம், வெளியே வந்தால் எல்லாருமே வந்து சாப்பிட்றதுக்கு வந்து ரெடியாக இருக்காங்க. வந்து உள்ள மண்டபத்தில் வந்து சாப்பாடெல்லாம் ரெடி ஆகிட்டுருக்கு. ஒரு 2 பந்தி முடிஞ்சிருச்சு, நான் வந்து இப்போ ஒரு 3வது பந்திக்கு தான் உள்ளே போய் இதெல்லாம் காமிச்சிட்ருக்கேன். சிக்கன் 65 இருக்குது, முட்டை வேக வச்ச முட்டை இருக்குது, கறி குழம்பு இருக்குது, அதுக்கப்புறமா பாருங்கள் பிரியாணி செம சூப்பராக பிரியாணி ரெடியாக இருக்குது, வெங்காய பச்சடி ரெடியாக இருக்குது, எல்லாமே இருக்குது. இது எல்லாத்தையுமே வந்துட்டு நம்ம சாப்பிட்ணும்னு நினச்சிட்டு ஃபஸ்ட்டு வந்து
ஒரு கிளான்ஸ் வந்து சாப்பிட்றவங்க எல்லாத்தையுமே வீடியோ எடுத்தேன். ஃபஸ்ட்டு பந்தியிலே நான் எடுக்காமல் விட்டுட்டேன் நான். அதுக்கப்புறம் ஒரு நாலாவது பந்தியில் தான் நான் வீடியோ எடுக்க ஆரம்பித்தேன். சரி, உங்களுக்கு இதை எல்லாம் நம்ம எல்லாத்தையுமே காட்டிட்டு நம்ம இதையும் நம்ம வந்து காட்டிடணும் அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட்றது எல்லாத்தையுமே வந்து சூப்பராக வீடியோ எடுத்தாச்சு. எல்லாம் வேர்க்க 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 இந்த மத்தியான நேரத்தில் வந்துட்டு பிரியாணியை வந்து ஒரு கட்டு கட்டிட்டு அதுக்கப்புறமா தாங்க நாங்கள் வந்து வீட்டுக்கு கிளம்புனோம். இந்த நாட்ராயன் கோயில் சாமி கும்பிடு வந்து ரொம்ப சந்தோஷமாக அது ரிலேட்டிவ்ஸ் கூட நல்லா என்ஜாய் பண்ணிவிட்டு ஒரு வித்தியாசமான ஒரு பிளேஸ்க்கு வந்தோம். அதாவது மக்கள் நெருக்கடி இல்லாமல் ரொம்ப வந்து காற்றோட்டமாக அவ்வளோ சூப்பராக வந்து இந்த இடத்த வந்து நான் என்ஜாய் பண்ணேன். ப்ளஸ் வந்து உங்களுக்கும் இந்த வீடியோவை வந்து காட்டணும்னு நினச்சேன். அதே மாதிரி வந்து நம்ம வந்து ஊர்லேருந்து கிளம்புனதுலேருந்து இப்போ வந்து சாப்பிட்ற வரைக்கும் வந்து எல்லாமே காட்டியிருக்கேன். அதே மாதிரி நீங்களும் வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கோ இல்லை நாளைக்கு நீங்கள் இந்த கோயிலுக்கு வரணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக வாங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்போ வந்து உங்களுக்கு நினைத்த காரியங்கள் வந்து நல்லபடியாக வந்து நடக்கும். பாருங்கள், நம்ம வந்து எல்லாருமே வந்து சாப்பிட்டுட்ருக்காங்க. சாப்பிட்டுட்டுருக்க வீடியோ தான் காமிச்சிட்ருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு வந்து ரொம்பவே பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். பாருங்கள், நம்ம வந்து விருந்து சாப்பிடும்போது என்னென்ன வந்து அங்கே வந்து சமையல் செஞ்சிட்ருந்தாங்க இல்லையா, அதெல்லாம் வந்து நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் கண்டிப்பாக இந்த மாதிரி வந்து சமையல் செய்கிறதையும் வந்து நம்ம காட்டணும். இன்றைக்கி வந்து நம்ம கோவிலுக்கு வந்ததுனால மெயினாக வந்து நம்ம கோவிலை தான் காட்டணுன்றதுனால வந்து இன்றைக்கி நான் சமையல்லாம் வந்துட்டு அதிகமாக இதில் நான் காட்டலை. அதனால் நெக்ஸ்ட்டு வந்து இதே மாதிரி ஒரு சிறப்பில் வந்து கண்டிப்பாக வந்து இந்த மாதிரி நான்வெஜ் மெயினாக வந்து இந்த மாதிரி சமைக்கிறத வந்து நான் கண்டிப்பாக காட்டுவேன் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கு முன்னாடி பாருங்கள் இப்போ என்னென்ன இருக்குன்ட்டு ஒரு கிளான்ஸ் வந்துட்டு கொஞ்சம் பந்தி முடிஞ்சதுனால நான் வந்து ஒவ்வொன்றத்தையும் ஓப்பன் பண்ணி காட்டணும் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒவ்வொன்றா வந்து லைட்டாக ஒவ்வொன்றத்தையும் சமையல்காரங்கிட்ட கேட்டுட்டு ஒவ்வொன்றா ஓப்பன் பண்ணி காட்டிகிட்ருக்கேன். இது வந்து மட்டன் கிரேவி, அதுக்கப்புறமா குழம்பு, அதுக்கப்புறமா ஒரு இதில் வந்து சிக்கன் 65 ரெடி ஆகி வச்சுருக்காங்க. அதுக்கப்புறம் சாப்பாடு ஒரு இதில் வந்து ரெடி ஆகிட்டுருக்கு. மாரி ஒவ்வொரு இதுலேயும் வந்து பந்திலையும் மக்கள்லாம் வந்து உட்காந்து வந்து ரிலேஷன்ஸ் எல்லாம் வந்து உட்காந்து சாப்பிட்டுட்ருக்காங்க. அப்படியே வந்து ஒவ்வொருத்தராக வந்து ஒவ்வொரு பந்தியாக சாப்பிட்டு முடிச்சுட்டு அப்படியே என்ன ரிலாக்ஸ் பண்ணுறதுக்கு என்ன பண்ணாங்க, அப்படியே வந்துட்டு வெளியே வந்து எல்லோரும் கொஞ்சம் வெத்தலையை பார்க்க எல்லாமே போட ஆரம்பித்தாங்க. ஸோ வந்து அதையும் நம்ம பார்க்க முடியுது. வயசானவங்கள்லாம் வந்து வெத்தலை பார்க்க போட்டுட்டு மரத்துக்கடியில் உட்காந்து அவ்வளோ வந்து என்ன சொல்கிறது, ஃபேனுக்கடியிலேயே எல்லாருமே இல்லாமல் வந்து ஒரு குடும்பமாக எல்லாம் ஒற்றுமையாக வந்துட்டு எல்லோரும் ஃபேனுக்கடியில் உட்காந்துட்டு அவ்வளோ என்ஜாய் பண்ணி எல்லாமே இது பண்ணிகிட்டு இருந்தாங்க. பாருங்கள், அங்கங்கே வந்து உட்காந்துட்டு இது வந்து மத்தியானம் வந்து ஒரு 2:30-3:00 இருக்குங்க. அவ்வளோ வெயில், ஆனால் வந்து அந்த மரத்துக்கு அடியில் நம்ம வந்து உட்காந்துருந்ததுனால அந்த வெயில் வந்து நமக்கு தெரியல. அவ்வளோ காற்றோட்டமாக அவ்வளோ நல்லா இருந்தது ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோவை நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பார்ப்பீங்கன்னு நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் உங்களோட கமெண்ட்ஸை கமெண்ட் செக்ஷனில் கொடுக்க மறந்துடாதீங்க. இது வரைக்கும் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.